வாரிசு அரசியல் கலைஞரில் தொடங்கி திரு ஸ்டாலின் அவர்களை தொடங்கி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து நிற்குது. இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? வாரிசு அரசியலை பற்றி ஒரு வாரிசையே பிடிச்சிட்டு வந்து கேள்வி கேட்குறீங்க பார்த்தியா? அதிமுக கொண்டுட்டு வந்த நலத்திட்டங்களும் அதிமுக தமிழ்நாட்டுக்கு செய்த நலத்திட்டங்களும் அடக்கம் தானே. ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல்னு கிளைம் பண்ணும்பொழுது அந்த கிளைம் முழுக்க திமுகவே எடுத்துக்கிறது சரியா? எங்கேயாவது நாங்கள் வந்து அதிமுக வந்து ஒதுக்கி வச்சுட்டு திராவிடம்னா அது திமுக மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் எந்த காலத்துலேயும் சொன்னதில்லை. ஆனால் அப்படி சொல்லணும்னு பிராமணிசத்துக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள், பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிறீங்க. இது எப்படின்னா தேவை கேட்டவாறு அவ்வப்பொழுது திமுக வந்து நாங்கள் பிராமணர்களே எதிர்க்கிறோங்கிறது, இல்லை பிராமணிசத்துக்கு தான் நாங்கள் எதிர்ப்புங்கிறது, நாங்கள் பார்ப்பனர்கள் எதிர்க்கல பார்ப்பனிய தன்மையை தான் எதிர்க்கிறோம்னு சொல்கிறது, இது வந்து அப்பப்போ தேவை கேட்டவாறு மாறிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. நாங்கள் இந்துக்களே இல்லை, இந்துத்துவாவுக்கு நாங்கள் எதிரானவன்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள்ங்கிறீங்க, இது ஏன் இவ்வளோ ஒரு குழப்பமான நிலைப்பாடு? நாங்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிரில பிராமணிசத்துக்கு எதிரி. பிராமணிசம்னா என்னன்னு நீங்கள் என்னை கேட்கலாம். அந்த பிராமணிசம்னா என்னென்னா அது ஒரு மனு தர்மம் வர்ணாசிரமம் அப்படின்னு நம்மளை பாகுபாடு பார்த்து பிரிச்சது. ஏன் அந்த அவர் மேலே போடப்பட்ட குண்டாஸ் வந்து ரத்து செய்யப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு பின்புலம் சொல்கிறாங்க. அவர் வந்து முதலியார் வகுப்பை சேர்ந்தவர், அவர் வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான அமைச்சர், அதுவே நெருங்கிய உறவினர், அமைப்பிச்சாளர் ஆர் எஸ் பாரதி ஒரு முதலியார் திமுகவில். ஆதி தமிழ்குடியை சார்ந்தவரை அறநிலையத்துறை அமைச்சராகவோ இல்லை வேறு சில முக்கிய அமைச்சர் பதவிகளையோ கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயா, நீங்கள் சொல்கிற இல்லம் தேடி கல்வி திட்டத்தை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம்னு ஐயா வீரமணி அவர்கள் மட்டும் சொல்லலை, திமுகவே சொல்லியிருக்கு. இந்திய கல்விக் கொள்கையில் எங்கள் சித்தாந்தத்தை நாங்கள் வீடு தேடி கொண்டு போய் சேர்ப்போம்னு சொன்னோம். இல்லை அதுவும் தவறு, அதுவும் தவறு, நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை சார், நீங்கள் இப்போ அதுக்காக வெளிநாட்டுல இருக்கீங்களா? உங்களோட வீடு நிலம் எல்லாம் இந்தியாவில இருக்கா? அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு தெரியலையா? நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7766700 8999 7660089. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஒரு உரையாடலுக்காக திமுகவை சேர்ந்த திரு சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கு சார். திமுக மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வந்து வாரிசு அரசியல். கலைஞரில் தொடங்கி திரு ஸ்டாலின் அவர்களை தொடங்கி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து நிற்குது. இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? வாரிசு அரசியலை பற்றி ஒரு வாரிசையே பிடிச்சிட்டு வந்து கேள்வி கேட்குறீங்க பார்த்தியா? இப்படி ஒரு வாரிசுன்னு இருந்ததுனால தான் இப்போ நீங்கள் எங்களை உட்கார வச்சு அந்த பாரம்பரியத்தை பற்றி கேட்குறீங்க. அதில் ஒன்றும் தவறாக தெரியலையே, தவறே இல்லையே. அங்கீகரிக்க வேண்டியது மக்கள் தான் அரசு பதவிக்கு. கட்சிக்குள்ள அவங்க அவங்க ஒரு குடும்பத்தை மறந்து, ஒரு தலைவர் குடும்பத்தை மறந்து அவர் எல்லா பணிகளையும் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்துகிறேன்னு சொல்லி ஒரு கட்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து முழு நேரமாக கட்சி பணியிலேயே ஈடுபடுற ஒருத்தருக்கு அவங்க புள்ள வந்து எதை மையப்படுத்தி போகும், என்ன படித்து என்ன வந்தாலும் அவங்க சாயல் வந்து எதை நோக்கி இருக்கும்னா அப்பாவோட சாயலில் தான் அதிகமாக இருக்கும். ஒரு மருத்துவராக இருக்கவரும் மருத்துவத்தை சார்பிலேயே பிள்ளைகிட்ட நடத்துகிற அந்த கலந்துரையாடல் இருக்கு பாருங்கள், அது வந்து அந்த மைண்ட் செட்டை வந்து மருத்துவ ரீதியாகவே கொண்டு போகும். ஒரு வழக்கறிஞர் அந்த குழந்தையோடு நடத்துகிற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அது அந்த தாக்கத்தையே அதிகமாக பயன்படுத்தும். அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி, முழு நேர அரசியல்வாதி, நான் சொல்கிறது பார்ட் டைம் பாலிடிக்ஸ் இல்லை, முழு நேர அரசியல்வாதியாக இருக்க ஒரு அரசியல் கட்சி இல்லை அரசியல் தலைவர்களுடைய பசங்க யாராக இருந்தாலுமே அது அவங்களுடைய இல்லறத்தில் இரண்டரை கலந்ததாக தான் இருக்கும். அப்படி பார்த்தா எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்கள் தலைவர் இதை ஆரம்பித்து வச்ச பிறருங்கிற அண்ணாவே இது வந்து ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாத காரணத்தினால்தான் நாங்கள் அண்ணன் தம்பி என்ற உறவோடு எல்லாம் வெளில வரோம்னு சொல்லும்போது குடும்ப ரீதியான அந்த பங்கும் பாவனைகள் தான் வெளியில் வரும். ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா நாங்கள் குடும்பத்தில் இருக்க புள்ள புண்டாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ரோட்டில் நிறுத்துகிறோம். அப்போ யாராவது இந்த கேள்வி கேட்டிங்களா,
சார் நீ தான் அரசியல்வாதி, உன் புள்ள பொண்டாட்டியெல்லாம் ஏன் நீ கூட்டு வந்து போராட்டத்தில் நிறுத்துற, உனக்கு என்ன தலையெழுத்தா? போராட்டங்கிறது எதை வச்சு மையப்படுத்துகிறோம்? இங்கே ரேஷன் கடையில் அரிசி முறையாக வரல, கடையே திறக்கலை, இல்லை கார்பரேஷனில் தண்ணி வரல, சாக்கடையில் சாக்கடை தண்ணியில் சாக்கடை கலந்து வருது, பலதரப்பட்ட அடித்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் போராட்டம்தான் ரெமிடின்னு வருது. ஆட்சியாளர்களுடைய அலட்சியம், இல்லை அரசு ஊழியர்களோட எதாச்சிதிகாரம், இதெல்லாம் நாங்கள் எதிர்த்து கொண்டு போராடணும்னு சொன்னால் ஒரே ஒரு அரசியல்வாதி மட்டும் ரோட்டில் நின்று குரல் கொடுத்தா வந்துடுமா? அப்போ மட்டும் நாங்கள் குடும்பத்தோடு வந்து நின்றுட்டோம்னு வச்சுங்க, இதே கேள்வி கேட்குற யாருமே நீங்கள் ஏன் குடும்பத்தோடு வரீங்கன்னு கேட்கல. ஆனால் அதே அரசியலில் வந்து எங்களுக்கு பின்னால் இப்போ எங்கள் அப்பாவை பின்னால் இப்போ நான் வந்து உட்காந்துட்டேன், நீங்கள் தான் வரணுமா? வேறு யாரும் வரமாட்டீங்களா? நல்ல வேலை எங்கள் அப்பா பார்த்தச்சாப்ப மற்ற யாரும் பார்க்க முடியல அதிகமாக, அதனால் அது பார்க்குறது ரொம்ப கஷ்டம். என்ன அது மைக்கு முன்னால் நடத்துகிற போராட்டம், அதனால் இப்போ ஏதோ ஒன்று தான் தப்பி பிடிச்சி வரும். அந்த மாதிரி அரசியல்வாதிகள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் களத்துக்கு வர்றதும் இல்லை. அதில் ஏதேனும் ஒன்று தாக்கம் எடுத்து நான் போராட்ட களத்துக்கு வரேன், நீங்கள் பிடிச்ச கொடியை பிடிக்கிறேன், நீங்கள் காப்பாற்றின துண்டம் கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ள களத்தில் வந்து இறங்கிட்டான்னா அது அப்பா இல்லைங்க, ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது, வேறு வழி கிடையாது. அது நம்ம சொல்கிறோம், இளைஞர்களை பார்த்து சொல்கிறோம், நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிறேன்னு கேள்வி கேட்போம். வாத்தியார் அவன் எழுந்து எழுந்து எடுத்து எடுப்பில் நான் அரசியல்வாதி ஆகணும்னு சொல்லிட்டா உனக்கு அறிவில்லையான்னு கேட்குற வாத்தியாரும் உண்டு. ஆனால் அரசியல் தான் அத்தனையும் தீர்மானிக்குது, அத்தனையிலையும் அரசியல் இருக்குது. அதனால் அரசியலுக்கு வாரிசு வர்றதுன்னு சொல்கிறதே இந்த கேள்வியே தவறாக்கிறதுறோம். அவ என்ன ஒன்று செய்யலாம், ஏன் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க உங்கள் இடத்துக்கு உங்கள் பையன் தான் முதலமைச்சராக அடுத்து வரணுமா? இந்த ஒரு கேள்வி நியாயமாக இருக்கலாம். அதுக்கு உண்டான பதில் யார் கொடுப்பான்னா மக்கள் தான் அங்கீகரித்து கொடுக்கணும், அது யாருமே கொடுக்கறது கிடையாது. இப்போ கலைஞருக்கு பின்னால் இவர் வரவே வேண்டான்னு முடிச்சு முடிவு பண்ணியிருந்தா அபரிவிதமான வெற்றியில் இப்போ அவர் முதலமைச்சராக வர முடியாது. அதுக்கு பின்னால் அடுத்து அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்னு வர வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா அந்த சேப்பாக்கம் தொகுதியில் அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்ட இந்த கேள்வியை அத்தனை எதிர்கட்சியும் கேட்டதை தாண்டி ஆண்டுகிட்டு இருக்க பிரதமர் மோடியே கேள்வி கேட்டார், மோடியே வந்து இந்த கேள்வியை கேட்டுட்டார், வாரிசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னாரு. வைக்கிறது என்ன, அவர் அதிகாரம் அவர் கையிலே இருந்தது, அதிகாரம் மக்கள் கையில் இருந்தது. மக்கள் அதுக்கு அங்கீகரித்து இப்போ அங்கீகரித்து அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டோம், அடுத்து முதலமைச்சர் நாற்காலியே எம்எல்ஏக்கள் தான் கொடுக்கணும். அதனால் அது வந்து முடிவு வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது. இது ஒரு போராட்ட களம், இந்த போராட்ட நோக்கம் யார் யார் கலந்துக்கிறோம், யார் யார் இருக்கோம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் போக முடியும். வாரிசாக இருக்க எல்லாருமே அரசியல்வாதியாக மாறுறதில்லை, மாறணும்னு முடிவு எடுத்துட்டா அதுக்கு உண்டான விடிவும் விடையும் மக்கள் தான் கொடுக்கணும். ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி 1967 பிறகு கிட்டத்தட்ட இன்றைக்கி 2022 வரைக்கும் 55 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த 55 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய இந்த அரசில் அதிமுக கொண்டுட்டு வந்த நலத்திட்டங்களும் அதிமுக தமிழ்நாட்டுக்கு செய்த நலத்திட்டங்களும் அடக்கம் தானே? ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல்னு கிளைம் பண்ணும்பொழுது அந்த கிளைம் முழுக்க திமுகவே எடுத்துக்கிறது சரியா? அப்படின்னா அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் வந்த நலத்திட்டங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திராவிடம் அப்படிங்கிறதே நாங்கள் தான் சொல்லி கிளைம் பண்ணிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? கொஸ்டின் அருமையான கொஸ்டின். எங்கேயாவது நாங்கள் வந்து அதிமுக திராவிட கட்சி திராவிடமே இல்லை அப்படின்னு நாங்கள் யாராவது இது வரைக்கும் கோடிட்டு காட்டியிருக்கோமா? எங்கள்லேருந்து பிரிஞ்சு போன இயக்கம் அது, எல்லோரும் ஒன்றா வந்து ஆரம்பித்த இயக்கம் இது. திராவிடர் கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று வந்தது, அதுக்கு பின்னால் அண்ணாவை முன்னால் போட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. நாங்கள் இந்த 50 காலமாக 55 காலமாக நீங்கள் இந்த ரெண்டு பேர் தானே ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த கொஸ்டின் கரெக்டு. ஏன்னா இந்த ரெண்டு இயக்கங்கள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கங்கள்னு சொல்கிறத விட மக்கள்கிட்ட இறங்கி போய் மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எதிர்முனையாக ரெண்டும் உன்னோட ஒன்றா களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணோம். அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் அவங்க கொண்டு வந்தது எதையுமே நாங்கள் வந்து ரத்து பண்ணலை, ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தானாக முழுகினா தான் உண்டு. அவங்க கொண்டு வர ஒரு சில ஸ்கீம்லாம் வந்து இடையில வந்து ஒரு வருஷத்துக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதை மாதிரி கொண்டு வந்தால் மட்டும்தான் அது தானாக முடங்கியிருக்குமே ஒழிய திமுக எந்த காலத்துலேயும் அவங்க கல்வெட்டையோ அந்த கல்வெட்டில் இருக்க அவங்க பேரையோ அழிச்சதாக வரலாறே கிடையாது. ஆனால் ஏன் இந்த ரெண்டு கட்சி மட்டுமே இருக்குது, ஏன் இதை இந்த மக்கள் அங்கீகரிக்குதுன்னு சொன்னிங்கன்னா இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் ஏதோ ஒரு கோணத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஆள் ஒன்று அரசு வேலைக்கு போயிருக்கலாம். யார் காரணம், எங்கள் அப்பா அரசாங்க வேலைக்கு போனார்ப்பா, எங்கள் அப்பா பென்ஷன் வாங்குறாருப்பா, யார் காரணம், ஒன்று அதிமுகவாக இருக்கும்,
இல்லை திமுகவாக இருக்கும், ஏதோ ஒரு சாயல் அந்த குடும்பத்தில் இந்த ரெண்டு கட்சியோட தாக்கம் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கோம். அவன் கட்சி தலைவரை கூட பார்த்துருக்க மாட்டான், இன்றைக்கி அந்த கட்சி என்ன நிலைமையில் இருக்குன்னு கூட பார்த்துருக்க மாட்டான். இருந்தும் இன்றைக்கி மறைஞ்ச அத்தனை தலைவர்கள் மறைஞ்சு இன்றைக்கி எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வம் தான் அந்த கட்சியில் இருக்காங்க. அவங்க அந்த ரெண்டு கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கூட பார்க்காம அதுவும் ஒரு சம பர்சன்டேஜ் ஓட்டு வந்துட்டு தானே இருக்குது. அந்த கட்சியை கூட இன்றைக்கி தலைவர்களே இல்லையே அதை தூக்கி எறிஞ்சிருவோம், பலமான தலைவர்கள் நாங்கள் இருக்கோமே அப்படின்னு ஒரு சீமானால் வர முடியல. அதே தாண்டி பாஜகவால் வர முடியல, அதை தாண்டி காங்கிரஸால் வர முடியல. ஏன் இதெல்லாம் வர முடியலங்கிற கேள்வியை கேளுங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? அந்த 25 ஆண்டுகாலம் 30 ஆண்டுகாலம் அந்த கட்சி இந்த நாட்டில் ஆண்டிருக்கு. ஆண்டதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஏதோ ஒரு ஆள் அந்த கட்சியால் ஒரு பலன் அடைஞ்சிருப்பாங்க. இது வந்து பயனாளிகள் தீர்வு, பயனாளிகளின் தீர்வுன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா அந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் ஆளணுமா இல்லை ஆண்டுகிட்டே இருக்கே அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த ரெண்டு கட்சியோட சாராம்சம் ஏதோ ஒன்று இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வந்து அதிமுக வந்து ஒதுக்கி வச்சுட்டு திராவிடம்னா அது திமுக மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் எந்த காலத்துலேயும் சொன்னதில்லை. ஆனால் அப்படி சொல்லணும்னு நாங்கள் முடிவு பண்ணி எங்கள் ஃபாதர் கூட நிறைய இடங்களில் பேசுனது உண்டு. என்ன பேசியிருப்பார்னா, ஒரு ஆரியம் இல்லாத ஒரு பிராமணர் பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு வந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று வச்சு இது பிராமணர்களுக்கு எதிரான இயக்கம் இது அப்படின்னு ஒரு சாயலை கொண்டு வந்த பிறகு எங்களுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், பிராமணர்கள் எதிரி இல்லை, பிராமணிசம் தான் எதிரி, இதுதான் எங்கள் பாலிசின்னு கொண்டுட்டு வருவோம். ஆனால் அதில் கூட ஒரு பிராமணர் சமுதாயத்தை சார்ந்த ஜெயலலிதா அங்கே அந்த திராவிட கட்சிக்கு தலைவராக இருந்தாங்க. அப்போ கூட நாங்கள் அது வந்து திராவிட கட்சி இல்லைன்னு நாங்கள் சொன்னதில்லை, உங்களுக்கு புரியுதா? அதனால் நாங்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் திராவிட கட்சி, நாங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்த அத்தனையும் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லலை. வளர்ச்சி திட்டத்தை நோக்கி யார் என்ன செய்தாலும் அது ஒட்டுமொத்த திராவிடம் மாடலாக கருதுகிறோம், அதை திராவிட மாடலாக ஏற்றுக்குவோம். ஓகே, இன்னொரு கேள்வி, இப்போ நீங்கள் சொல்லும்போது குறிப்பிட்டதுனால பிராமணிசத்துக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள், பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிறீங்க. இது எப்படின்னா தேவைக்கேற்றவாறு அவ்வப்பொழுது திமுக வந்து நாங்கள் பிராமணர்களே எதிர்க்கிறோங்கிறது, இல்லை பிராமணிசத்துக்கு தான் நாங்கள் எதிர்ப்புங்கிறது, நாங்கள் பார்ப்பனர்கள் எதிர்க்கல பார்ப்பனிய தன்மையை தான் எதிர்க்கிறோன்னு சொல்கிறது, இது வந்து அப்பப்போ தேவைக்கேற்றவாறு மாறிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அந்த ஒட்டுமொத்த தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுத்த ஐபாக் டீமுடைய தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே, அவர் வந்து ஒரு பீகாரிய பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர் தான், ஒரு பிராமின் தான் அவர். அவரை கொண்டுட்டு வந்து வச்சு தான் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிற பொழுது, இல்லை அவர் வந்து பிறப்பால் அவர் வந்து பிராமணராக இருந்தாலும் அவர் வந்து பார்ப்பனிய தன்மைக்கு எதிரானவர்னு சொல்லிக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்கள் ஆரியத்தை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், நாங்கள் ஆரியத்தை வேறு இருக்கிறோன்னு சொல்கிறோம். ஓப்பனாக தமிழக முதல்வர் வந்து அறிவிக்கிறார், என்னென்னா இது காலம் காலமாக நடக்கிற போர், அதனால தான் அமித்ஷாவுக்கும் எங்களுக்கு எங்கள் மேலே கோபம் வருது அப்படிங்கிறாங்க. இது புரிஞ்சிக்க முடியல. அதாவது என்னென்னா, ஹிந்துக்களை ஒரு பக்கம் ஹிந்துக்கள் நாங்கள் ஹிந்துக்களே இல்லை, ஹிந்துத்வாவுக்கு நாங்கள் எதிரானவர்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள்ங்கிறீங்க. இது ஏன் இவ்வளோ ஒரு குழப்பமான நிலைப்பாடு? அன்றைக்கி அண்ணா சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவர் அன்றைக்கே சொல்லிட்டார். ஆனால் அதற்கு பிறகு தேவைக்கேற்றவாறு ஏன் இப்படி மாறி மாறி திமுக பேச வேண்டிய ஒரு அவசியம் தேர்தல் சூழல் கேட்டவாறு மாறுகிறது? தேர்தலுக்காக இந்த சுச்சுவேஷனை மாற்ற முடியாது கண்ணே, ஒன்று நீங்கள் பார்க்கணும். நான் நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து ஒரு காலம் அதில் பின்வாங்கலை, அப்படியே நேரடியாகவே பதில் வரேன். ஏன்னா பதில் நீங்களே அதில் சொல்லிட்டீங்க. இவ்வளோ பண்ண பிறகு நீங்கள் எப்படி வந்து ஒரு பிராமணர் சமுதாயத்தை பிறந்து அந்த பிரசாந்த் கிஷோரை கொண்டாந்து இங்கே வச்சிங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டீங்க, அதுலேயே பதில் அடங்கிடுச்சே. நான் அதை தானே இப்போ உள்நேரம் சொன்னேன் உங்களுக்கு, நாங்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிரில பிராமணிசத்துக்கு எதிரின்னோம். பிராமணிசம்னா என்னன்னு நீங்கள் என்னை கேட்டுக்கணும். அந்த பிராமணிசம்னா என்னன்னா, அது ஒரு மனு தர்மம் வர்ணாசிரமம் அப்படின்னு நம்மளை பாகுபாடு பார்த்து பிரித்தது. அப்படி பிரித்ததுனால எங்களை சூத்திரன்னு உதச்சி தள்ளி விட்டீங்க, அதை ஒரு பாலிசியாக நீங்கள் வச்சுருந்தீங்க, அந்த பாலிசிக்கு நாங்கள் எதிரி. தாழ்த்தப்பட்ட ஒரு கோயில் கூட வரக்கூடாதுமீங்க, நாங்கள் என்ன சொல்லுவோம், கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாதும்போம். அந்த இடத்துல உங்களை எங்கள் உங்கள் கொள்கை வந்து எங்களுக்கு கொடியவர்களாக தெரியுது, உங்களை நாங்கள் சொல்லலை, கொள்கை கொடியவர்களாக தெரியுது. உங்களோட அந்த வர்ணாசிரமம், உங்களோட அந்த மனு தர்மம், உங்களோட அந்த ஏற்றத்தாழ்வு, உங்களோட எங்களை பார்த்தா நீங்கள் அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த வரிகளெலாம் எங்களுக்கு மனப்பாடம் ஆகிறதுக்கு காரணமே உங்களோட சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு நாங்கள் எதிரின்னு சொன்னோம், உங்களை நாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் காலம் கடந்து கடந்து நாங்கள் கடந்து ஜெயிச்சு வந்துட்டோம். ஒன்று பாருங்கள், எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கோயில் கூட விட மாட்டேன்னு சொன்னீங்க, நாங்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாகலாம்னு சொல்லி அதே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தனை கூப்பிட்டு
நீ அர்ச்சகர் ஆகடான்னு சொல்லி மூல மூலஸ்தானத்துக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் அந்த மூல ஒரு பக்கத்தில் இருந்து உன் கடவுள் சிலையை குளிப்பாட்டி உன் பக்கத்திலே உட்காந்து பூஜை போடுற அதிகாரத்தை நாங்கள் கொடுத்துட்டோம். இதுதான் நாங்கள் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறோம். நாங்கள் வந்து உங்கள் பாலிசி உங்களோட அந்த அதாவது எப்படி சொல்கிறது ஏற்றத்தாழ்வு இந்த மனப்பான்மைக்கு நாங்கள் எதிராக இருக்கோம். அதை தான் பிராமணி சொன்ன சொல்கிறோம். நீங்கள் வந்து அந்த வர்ணாசிரமத்தை நாங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அதை ஒழிக்க நினச்சோம். நாங்களாகவே எங்களுக்கு பாலிசி டிசிஷனில் நாங்கள் அதை ஒழித்து கொண்டுட்டு வந்துட்டோம். அக்கலப்பு திருமணத்துக்கு ஊக்கத்தொகையை கொடுத்தோம். இதெல்லாம் நீங்கள் எதை நோக்கி போகுதுன்னு கேட்டால் எங்கள் பாலிசியில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம். எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுனால நாங்கள் எல்லாத்தையும் சமமாக்கி கொண்டு வந்துட்டோம். அதை தான் திராவிட மாடல்னு சொன்னோம். இல்லை நான் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதுனால சொல்கிறேன். இப்போ இந்த கோவில் பற்றி பேசினதுனால இப்போது தில்லை நடராஜர் கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சை எழுந்தது. இப்போ அந்த தீட்சிதர்கள் மேலே வந்து பிசிஆர் கேஸ் போடப்பட்டு இன்னும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படலை. சுப்பிரமணிய சாமி வந்து பிஎஸ்பிபி இஷ்யூவில் வந்து பத்மசேஷாத்ரி பாலபவன் ஸ்கூலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தொடர்ந்து இங்கே வந்து புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் பிராமண துவேஷம் மீண்டும் தலை தூக்கிடுச்சுன்னு கவர்னருக்கு கடிதம் எழுதினார். உடனடியாக அந்த பிரச்சனை அந்த ஸ்கூலே வந்து நாங்கள் அரசுடைமை ஆக்குவோங்கிற லெவலுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசினார். அப்படியே அந்த இஷ்யூ வந்து மறக்கடிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா ஸ்டில் பிராமணிசம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மண்ணில்னு வச்சுக்கிட்டா அந்த பிராமணிசத்துக்கு பணிஞ்சு போகக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்குதா? ஏன்னா இன்னும் ஏன் தீட்சிதர்கள் இன்னும் அரெஸ்ட் பண்ணப்படலை? ஏன் சுப்பிரமணிய சாமியுடைய கருத்துக்கு ஒரு வலுவான ஒரு எதிர்வினை ஆற்றப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படின்னா அண்ணா தொடங்கிய போராட்டம் இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ திமுக வந்து அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், எதுக்கு இவங்க கிட்ட போயிட்டு நம்ம சண்டை போட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு முரண்களை அதிகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்களுக்கு ஏற்படுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் இதுதான் ஆரம்பத்திலே சொன்ன ஆரிய திராவிட போர். ஆரிய திராவிட போர்னு நான் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக எங்களால் சொல்லிகிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா இதே பல பள்ளிகளில் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பல பிரச்சனைகள் நடந்தது. என்றைக்காவது சுப்பிரமணிய சாமி குரல் கொடுத்தாரா? எந்த பள்ளிக்காவது இதே மாதிரி ஒரு பள்ளியில் ஒரு மாணவனோட இறப்போ இல்லை மாணவிகளோட பாலியல் பலாத்காரத்துக்கோ இல்லை எந்த ஒன்றுக்காவது இதே பொள்ளாச்சியில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததில்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ஏன் சுப்பிரமணிய சாமி எழுந்திரிச்சு வந்து குரல் கொடுக்கல? இதை ஏன் உங்கள் மைண்ட்லேயே ஓட மாட்டேங்குது? நாங்கள் அதை ஒத்து கிட்டே போலையே. அதே இந்த பத்மசேஷாத்ரி ஸ்கூல் யாருடையது நடக்கிறது? ஆட்சி யாருது? எங்களை திராவிட ஆட்சி இவங்க திமுக, இவன் திராவிட சித்தாந்தம், திராவிடம். நாங்கள் திராவிடம் வந்துட்டாலே அதிமுக இருந்தபோது பொள்ளாச்சியல் பலாத்காரம் நடக்கும்போதெல்லாம் சுப்பிரமணிய சாமிக்கு அது திராவிட கட்சி திராவிட ஆட்சினே தெரியல, அதை பற்றியே குரல் கொடுக்கல. ஆக மொத்தம் பத்மசேஷாத்ரி ஸ்கூலில் ஒரு பிரச்சனை வந்தோடனே நடக்கிறது திமுக ஆட்சி, அடடா பிராமண ஸ்கூலுக்கு ஆபத்து வந்துடும், ஓடாமல் ஓடி போய் அதை அடித்து தூக்கிடுவாங்க, அந்த பயம் அவங்களுக்கு வந்துடுது. உடனே என்ன தெரியுமா பண்ணுறாரு? எடுத்த எடுப்பில் இது வந்து பிராமணர்கள் ஸ்கூலுங்கிறதுனால அதை நீங்கள் வந்து அரசுடைமை ஆக்க முயற்சி பண்ணுறீங்களா? அப்போ அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ரவுடிசத்தை உள்ளே அனுப்புறீங்களா? நடவடிக்கை எடுத்துருவீங்களா? முழுமையாக ஆய்வு செஞ்சீங்களா? நான் விட்டுருவேனா? மீண்டும் அதை தொட்டு பாருங்கள், ஆட்சி இருக்குமா நான் பார்க்குறேன். அப்போ பிராமணிசத்தை எதுக்குறீங்களா? பிராமணர்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாதா அப்படின்னு அந்த ஒரு குரல் கொடுத்தீங்களே, அது ஒன்லி இன்வெஸ்டிகேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணி போச்சு. அதில் ஒரு அரசியல்வாதிக்கு என்ன வேலை? அதுவும் எந்த அரசியல்வாதி வேணாலும் கேட்கட்டும், நீங்கள் சுப்பிரமணிய சாமி எந்த பாலியல் பலாத்காரத்துக்கும் குரல் கொடுக்காத சுப்பிரமணிய சாமி ஏன் பத்மசேஷாத்ரிக்கு குரல் கொடுத்துட்டு ஓடி வரீங்க? அப்போ இன்னும் அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு சிலர் இடத்தில். நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிரி இல்லை, பார்ப்பனியத்துக்கு தான் எதிரி. அண்ணா சொன்னது உண்மைதான். நீங்கள் யாரை கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, யாரை சாமியை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, அவர்கள் அனைவருமே அர்ச்சகர் ஆகலான்ற சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னீங்க. வரவேற்கிறேன், வாழ்த்துறேன், ஏற்றுக்கிறேன். ஆனால் ஏன் திமுக இதுவரை ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ்குடியை சார்ந்தவரை அறநிலையத்துறை அமைச்சராகவோ இல்லை வேறு சில முக்கிய அமைச்சர் பதவிகளையோ கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க? எப்போ அமைச்சர் பொறுப்பு ஏற்றாலும் அவர்களுக்கென்று ஆதி திராவிட நலத்துறையை மட்டும் ஒதுக்கி கொடுக்கறது என்ன மாதிரியான ஒரு விடயம்? இதுவும் கூட ஒரு விதமான பார்ஷியாலிட்டி, இதுவும் கூட ஒரு விதமான சனாதனம் தானே? உங்கள் கேள்வியிலேயே நான் பதிலாக சொல்லிடுறேன் தலைவர். நீங்கள் என்ன கேட்டீங்க? ஏன் அந்த ஆதி திராவிடரில் ஒடுக்கப்பட்ட நெசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒருத்தரை ஏன் நீங்கள் கொடுக்கல, மற்ற துறையை கொடுக்குறீங்க, ஏன் இதை கொடுக்கலன்னு? பரமேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார், அவர் யார்? பரமேஸ்வரன் காமராஜருடைய அமைச்சரவையில் இருந்தவர். நாங்கள் கேட்குறது காமராஜர் யார்? காங்கிரஸுடைய முதல்வராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர். இதே கொள்கை சித்தாந்தத்தில் வந்தவர் அவர். இதே கொள்கை சித்தாந்தத்தில் தான் ஓடி வந்தவர். நாங்கள் சாதி மறுப்பாளர்கள், சாதியே இல்லைன்னு சொன்னோம். அறநிலைத்துறைக்கு நாங்கள் என்ன சொல்ல போனால், நீங்கள்
உள்ளே விடாதவனை நாங்கள் கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சோம். அதுவே இல்லைன்னு சொல்ல தாழ்த்தப்பட்டவனுங்கிற வரியை தூக்கி பட்டோர்னு வச்சோம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரியாட்டியை கொடுத்து இதுவரைக்கும் கொண்டுட்டு வரோம். நாங்கள் இவ்வளவு செஞ்ச நாங்கள் ஏன் அறநிலைத்துறைக்கு ஒரு அமைச்சராக கொடுக்கலன்னு நீங்கள் கேட்டீங்க. அது தவறான ஒன்று. அது அதுக்குள்ளே நீங்கள் போக தேவையில்லை. ஏன்னா நாங்கள் அந்த கேள்விக்கு பதிலாக நாங்கள் காமராஜர் காலத்திலே கொண்டு வந்துட்டோம். காங்கிரஸ் கட்சிக்கும் தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிற இடத்துல இருந்து தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு மாத்தணும். தாழ்த்தப்பட்டாங்க தெரியுமா? எது தாழ்த்துச்சு? இந்த ஆரிய பார்ப்பனியம் கொண்டு வந்த சனாதனம். யார் அவனை தாழ்த்தினார்களோ அவனே மன்னிக்கணும், அவங்களே அவரை பரிவட்டம் கட்டி கோவிலுக்குள்ள அழைக்கணுங்கிறது எந்த அறநிலைத்துறை அமைச்சர் போனாலும் இதை செய்யணுன்றதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். இதை ஏன் செய்ய மாட்டேங்குது திமுக? நீங்கள் வந்து காமராஜர் பேசுறீங்க, நான் காமராஜரே கேட்கல, திமுக ஏன் செய்யலை? அந்த கோயிலுக்குள்ள எந்த அமைச்சர் போனாலும் ஒன்று நீங்கள் உணரணும், அந்த கோயிலுக்குள்ள எந்த அமைச்சர் போனாலும் திராவிட ஆட்சியில் நீ தாழ்த்தப்பட்டவன் வெளியில் நில்லு அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்களால் சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். ப்ரூஃப் பண்ணி காட்டுறீங்க. அண்ணா யாராலுமே சொல்ல முடியாது. கேள்வியை நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு விளக்க தெளிவாக கொண்டு போங்க. அமைச்சர்னா எல்லாரும் ஈக்குவல் கேபினெட் தான், எல்லா அவ்வியாரும் ஈக்குவல் தான். அமைச்சர்னா அமைச்சர் தான். அவன் ஐபிஎஸில் வந்து ஒரு நான் பிராமண சமுதாயத்தில் இருக்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு டிஜிபி வந்து மந்திரிகளாக செலிபிரேட் அடிக்க மாட்டேன். முதலமைச்சருக்கு மட்டும் தான் அடிப்பண்ற கான்ஸ்டியூஷன் இங்கே இல்லை. யார் அமைச்சராக இருந்தாலும் அமைச்சர் தான், அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் தான். அமைச்சரவையில் ஏன் நீ தாழ்த்தப்பட்டவர்களை சேர்க்கவில்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கும். அதே அமைச்சரவையில் அவருக்கு இடம் கொடுத்துட்டோம். அவர் மட்டும் இல்லை, யார் வேணாலும் நீ கோயிலுக்குள்ள போகலாம். அந்த அமைச்சராக இருக்கிற ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இன்னைக்கும் கோயிலுக்கு தான் போகிறாங்க. ஆதி திராவிட அதே அங்கே போனாங்க. அவங்களுக்கு அந்த பரிவட்டம் கட்ட தான் செய்கிறாங்க, கட்டுறாங்களா இருக்கிறவங்க. நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற நம்ம ராம்நாத் இருக்கார் கோவிந்த் சார், அவர் நேராக இங்கேருந்து ஒரு இதே இன்னைக்கு பிஜேபியில் ஒரு கோயிலுக்கு போனார். எங்கே கொண்டு உட்கார வச்சுருந்தாங்க? இல்லைண்ணா அது அதை வந்து மன்னிக்கணும், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். பாசிச்ச பாஜகவோட பாலிசி எங்கள் அது இல்லை. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஏன் நீங்கள் கோயில் துறையை அவங்கள்ட்ட கொடுக்கலன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒட்டுமொத்த துறையே அவங்கள்ட்ட இருக்குது, கவலைப்படாதீங்க, இங்கே எல்லாம் ஒன்றா இருக்கும் அப்படின்னு எங்கள் பாலிசிக்கு வரோம். நீங்கள் அங்கே பிரித்து தள்ளி விடாதீங்க. நாங்கள் மொத்தத்தையுமே உள்ளே கொண்டு போயிட்டோம். ஒரு மந்திரிக்கு பரிவட்டம் கட்டணும்னா எந்த மந்திரி போனாலும் பரிவட்டம் கட்டி தான் தீரணும். ஏன் உள்ளே விடலாம்னு தமிழ்நாட்டில் கேட்டு பாருங்கள். இது வரைக்கும் அப்படி கட்டியது இல்லை அப்படிங்கிறதுனால கேட்குறப்ப நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே கேட்குறேன். ஒரு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க நாளைக்கு கோவிலுக்கு போனால் தாழ்த்தப்பட்ட யாரால் தாழ்த்தப்பட்டார்களோ அந்த பார்ப்பனர்கள் வந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்களா? இதுவரையிலும் போனது இல்லை. கண்டிப்பாக கூப்பிட்டு போவாங்க சகோதரா, அது எந்த இமியளவு மாற்றம் இல்லை. வேணா நீங்கள் நானும் சவால் விட்டுக்குவோம். நீங்கள் நேராக அப்படியே இவ்வளோ பேரை கூப்பிட்டுக்கோங்க, உங்கள் மீடியாவை நேராக போங்க. நீங்கள் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வரணும், பரிவட்டம் கட்டுறதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் பாலிசி வந்து கோயிலுக்குள்ளேயே போகாத பாலிசி. நான் திமுகவில் இருக்கிறதுனால நாங்கள் கோயிலுக்கு போக மாட்டோம், கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம், தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கூட கடந்து இப்போ நாங்களே வந்துட்டோம். நாங்களே வந்து கோயிலுக்கு புறணமைப்பு சீரமைப்புன்னு சொல்லி அதுக்கே போன பட்ஜெட்டில் 1000 கோடி ஒதுக்கியிருக்கோம். நேற்று 100 கோடி ஒதுக்கியிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்களும் இறங்கி மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு கோயிலும் நம்மளது தான், குருக்களும் நம்மளது தான், உனக்கு தெரிஞ்ச மொழியில் போய் பேசு, கடவுளுக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும், தமிழில் யாரும் அர்ச்சனை பண்ணதே கிடையாது. அதை கூட நாங்கள் வந்தோடனே கலைஞர் தான், இனிமேல் நீ போய் கடவுள் காதல சமஸ்கிருதம் பேசாத, தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணு அப்படின்னு ஒரு அரசு ரீதியாக உத்தரவே போட்டோம். அப்போ நீ போய் தமிழில் கடவுள்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணுப்பா, சமஸ்கிருதம் தெரிஞ்ச கடவுளுக்கு இனி காதில் தமிழை கற்றுக் கொடுத்த தலைவன் கலைஞர்னு பதிவு செய்கிறான்னு நாங்களே பல மேடையில் பேசியிருக்கோம். அந்த அளவுக்குலாம் நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஏன் போய் ஒரு அறநிலைத்துறை அமைச்சரை கூட்டிகிட்டு போனால் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோயில் அங்கே இருக்குமான்னு என்னை கேளு. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், முடிவை நம்ம எடுத்துருவோம். சரிங்கண்ணா, இப்போ பேசும்போது குறிப்பிட்டீங்க தமிழில் அர்ச்சனை, சரி அதுவும் கூட முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஃபோன் பண்ணி அழைக்கணும், எனக்கு தமிழ் அர்ச்சனை வேணும் அப்படின்னா நான் வந்து தமிழ் அர்ச்சனை பண்ணுறவங்களுடைய எண் கோவிலில் எழுதி போட்டிருக்கோம், நான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும், அவர் வர வரல நான் காத்துக்கிட்டு இருக்கணும். இதனாலேயே அந்த சட்டம் முழுமையாக அமலுக்கு வரலை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் அர்ச்சனைங்கிறது நடைபெறவே இல்லை. இது எல்லாமே மேல் பூச்சி தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 10 வருடமாக யார் இருந்தால் நீங்கள் பாருங்கள், அதை பற்றியே உங்களுக்கு தெரியாது. இப்போ 10 வருடமாக இருந்த ஆட்சியாளர்கள்
இந்த சமூக நீதி ஒன்று உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே சொல்கிறேன். என்னடா இவங்க திமுக வந்த உடனே சமூக நீதி கூட்டமைப்பு, அது என்ன சமூக நீதி கூட்டமைப்பு, இவர் எங்கே கொண்டு போனார்னு பல பேர் கேள்வி கேட்டாங்க. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உதாரணத்துக்கு இல்லை, ஆக்சுவலாகவே சொல்கிறேன். இந்த சமூக நீதி கூட்டமைப்பில் சமூக நீதினா என்ன, எங்கேயோ சமூக ரீதியாக ஒரு அநீதி நடந்துகிட்டு இருக்கு, அதை எதிர்த்து போராடக்கூடிய எல்லாரும் ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனியாக போராடுறேன், ஒட்டுமொத்தமாக வா, இது எல்லாம் அந்த ஆதிக்க சக்தி பாஜக, நான் பாசிசம் பார்த்து கட்சி நடத்துது, அதனால் இந்த பாசிச பாஜகவை எதிர்த்து நாம் சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று வச்சுருவோம் அப்படின்ற ஒரு போர்வையில் இன்றைக்கி இருக்க தமிழக முதல்வர் நேராக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க அத்தனை சமூக நீதி போராளிகளையும் கூப்பிட்டு சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று துவக்கி அதில் தமிழ்நாட்டில் இருக்க ஓ பன்னீர்செல்வத்தை மெம்பராக சேர்த்தோம், சேர்த்தமா இல்லையா? அடுத்த ரெண்டாம் நாளே எடப்பாடி வெளியில் வந்து அறிக்கை கொடுக்குறார், யாரை கேட்டு சேர்த்திங்க, எங்களுக்கு சமூக நீதிக்கு சம்மந்தம் இருக்கா, எங்களை முதலாளிலேருந்து தேவையில்லாமல் எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முன்னாள் இடைக்கால முதலமைச்சர் எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சி, அது ஒரு அரசியல் கட்சி, அதை நாங்கள் மதித்து கொண்டாந்து திராவிட இயக்கம் சித்தாந்தம்னு பேசி சமூக நீதி கூட்டமைப்பில் அதை கொண்டாந்து வைக்கிறோம், எங்களை தூக்கி வெளியில் போடு, நாங்கள் சமூக விரோத கும்பலுக்கு உறுதுணையாக தான் இருப்போம் அப்படின்னு, நாங்கள் பாஜகவோட பினாமி, அது எங்களுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, நாங்கள் பிரான்ச்சின்னு சொல்லி இருங்க வரேன், அங்கே தான் வரேன் சொல்லி, அப்படி இருக்கக்கூடிய அந்த அதிமுக எப்படி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கவனம் செலுத்தி தமிழ் அர்ச்சனைன்னு கலைஞர் போட்டு போனார், நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையான்னு எப்படி கேள்வி கேட்கும், சமத்துவபுரமே இங்கே நடந்ததா, சமத்துவபுரம் எங்கேயாவது 10 வருஷத்தில் இருந்ததா, இப்போ நாங்கள் நேற்று பட்ஜெட்டில் சமத்துவபுரத்தை சீரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்கோம், அப்போ எந்த இதெல்லாம் எங்கே போகுது, சமத்துவபுரம் சமூக நீதி இந்த சமத்துவம் இதெல்லாம் கடந்த 10 வருடமாக தமிழ்நாட்டில் இல்லை, இல்லைங்கிற காரணத்தினால அது திராவிடங்கிற போர்வையை கையில் எடுத்துக்கிட்டு பாசிச்ச பாஜகவுக்கு எடுபடியாக வேலை பார்த்தது, அதனால தான் நாங்கள் சொன்னோம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும், மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும், ஏகாதிபத்தியம் உள்ளே வந்துருச்சு, இங்கே பாசிசம் வந்துருச்சு, மக்களை பிரிக்கிறாங்க, மக்களை பிரித்து ஆள்றாங்க, தமிழர்களை மீண்டும் அடிமைப்படுத்துகிறான், புதிய கல்விக் கொள்கையை உள்ளே கொண்டு வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து உள்ளே நடத்த போகிறான், இதெல்லாம் நாங்கள் சொல்லி தொண்டாவி போனது தான் கண்ணா மிச்சம். இப்போ நீங்கள் அதானே முடிச்சிருக்க, நீங்கள் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஆமாம், நீங்கள் தான் கொடுத்துட்டீங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து கேள்வியை தயார் பண்ணல, அனைவருக்கும் வந்து பிற்போக்கு கால அதாவது வந்து பின்னாடி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னீங்க. அதே புதிய கல்விக் கொள்கையில் மிக முக்கியமான ஷரத்து வந்து வீடு தேடி கல்வி திட்டம், இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோட சதின்னு சொல்லப்படுது. அந்த திட்டத்துக்கு நேற்றைய பட்ஜெட்லேயே நிதி ஒதுக்கி இருக்கீங்க, இதை வந்து வீரமணி ஐயாவே கண்டிக்கிறாரு, இதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும். நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆள்றது யார், திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே வந்து இனிமேல் பிஜேபியோட சித்தாந்தம் பிஜேபியோட எதேச்சிகாரம்லாம் செயல்படுத்த முடியுமா, வீடு தேடி கல்வி திட்டத்தை யார் வருவாங்கன்னே தெரியாதுனே வரேன், இதெல்லாம் இனிமேல் இங்கே நடக்குமா, அதுக்காக அவன் வந்து நாங்கள்லாம் பச்சரிசி தான் சாப்பிட்றோன்னு பாஜக சொல்கிறதுனால இனிமேல் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அதனால் இனிமேல் யாரும் பச்சரிசியே சாப்பிடாதீங்க, எல்லாம் இனிமேல் புழுங்கரிசிக்கு மாறிடுங்க அப்படின்னு நாங்கள் இனிமேல் புது பாலிசிக்கு போக முடியுமா, வீடு தேடி மருத்துவம்னு நாங்கள் சொன்னோம்ல, அதை மாதிரி வீடு தேடி கல்வின்னு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொல்கிற கல்வி என்ன, அவங்க திணிக்கிற கல்வி என்ன, இதான் கேள்வி, புரிதல் கம்மியாக இருக்குது, அவங்க சொல்கிறது வந்து வீடு தேடி கல்விங்கிறது அவனோட சித்தாந்தமாக இருக்கிறத கொண்டு போய் திணிக்கிறது, இங்கே நடத்துகிறது திமுக ஆட்சி, இங்கே தமிழர்களுக்கும் தமிழனுக்கும் அங்கீகாரமே இல்லாத ஒரு சூழலில் இத்தனை ஆண்டு ஓட்டணும், இப்போ இனிமேல் அரசு வேலைக்கு கூட தமிழில் படித்து பாஸ் பண்ணுறவனுக்கு தான் அரசு வேலைன்னு உத்தரவே போட்டோம், உண்மையாக பொய்யா, அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் சொன்ன பிறகு இது வந்து பிஜேபியோட கொள்கையாச்சு, இதை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு ஐயா வீரமணி, ஐயா வீரமணி வந்து நாங்கள் வந்து சிவராத்திரிக்கு ஒரு பூஜை நடத்துறதுக்காக அரசு அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது, அந்த அறநிலைத்துறை அதை கையில் எடுத்து அந்த பணியை செய்யணும்னு அவங்க போகிறாங்க, ஒரு அமைச்சர் சேகர் பாபு அந்த அறிக்கையை கொடுக்குறாரு, ஐயா வீரமணி ஒன்று உனக்கு இந்த வேலையா, நீ ஏன் இந்த வேலையை செஞ்சேன்னு எங்களை திட்டினார், பேரன்பாடி அக்கறை உள்ளவர் எங்களை கூப்பிட்டு இது உன் வேலையே இல்லையேன்னு கேட்டார், முன்னுதாரணத்து கூட ஏதோ சொன்னார், நாங்கள் என்ன தெரியுமா அவருக்கு பதில் சொன்னோம், ஐயா உங்கள் கொள்கையை தாண்டி நாங்கள் வரல, உங்கள் சித்தாந்தத்தை மீறி நாங்கள் செயல்படலை,
அதையே சிவராத்திரிக்கு இதுன்னு அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது, அதை கலைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பிஜேபியோட கொள்கை, அதுதான் இந்துத்துவ கொள்கை. அறநிலைத்துறையை நீ யார் கையிலெடுத்து நடத்த அரசாங்கம், அதை முதல்ல கலைச்சிரு. எச்சிராஜா என்ன சொல்கிறாரு, அறநிலைத்துறையை வழி நடத்துறதுக்கு அரசாங்கத்துக்கு ஏமா அதிகாரம் கொடுத்தான்னு கேட்குறாரு. அதை சேர்த்ததே தப்புங்கிறாரு, அது முழுக்க அவங்களுக்கு சொந்தங்கிறாரு. அதனால தான் அதை நாங்கள் கேர் எடுக்கிறதுக்கு அறநிலைத்துறையை கையிலெடுத்து நீ என்னென்ன வேலை பார்த்தியோ அந்த வேலையை அரசே பார்க்கும், போயா வெளியிலன்ட்டோம். இதுதான் உண்மையான கருத்து. அதில் புரிதல் வேண்டாம், புரிதல் தவறான புரிதலுக்கே வேலை இல்லை. இப்போ ஐயா வீரமணி இதே தான் சொல்கிறாரு, அது அவங்க கொடுத்த பாலிசியாச்சே, நீங்கள் ஏன் உள்ளே போகிறீங்கன்னா நடக்கிறது திமுக ஆட்சி. நாங்கள் எந்த வீடு தேடி மருத்துவத்தை கொடுக்குறோம், வீடு தேடி கல்வியை கொடுக்குறோம், வீடு தேடி பஸ்ஸு போவோம். முன்னாலெல்லாம் ஒவ்வொரு கிராமத்துக்கு பஸ்ஸு போகாது. எப்போ அந்த காலத்தில் முதலாளின்னா நம்ம பஸ்ஸு முதலாளியே தான் முதலாளியுமோ. கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சரானார், போக்குவரத்துறை அமைச்சரானார். ஆன உடனே என்ன முதல் வேலை செஞ்சார், அரசாங்கத்தில் பஸ்ஸு கம்மி, கிராமத்துக்கு போக முடியாது, தனியார் பஸ்ஸு போகாது. உடனே ஒன்றுமே செய்யலை, அத்தனை முதலாளிகளையும் கூப்பிட்டு பேசி பார்த்தார், வேலைக்கு ஆகலை. உடனே கூப்பிட்டு தனியார் பேருந்துகள் அனைத்தும் அரசுடமையாக்கப்படும்னார். காரணம் என்ன, ஒவ்வொரு பஸ்ஸும் கிராமத்துக்கு போகணும்னு சொன்னோம், கேட்கல, ஆக்கிட்டு தான் மறுவலை பார்த்தோம். அப்போ எங்கே எங்கள் சிந்தனை இருக்குன்னு பாருங்கள், அங்கே தான் எங்கள் சிந்தனை நிற்கணும். ஆள்ற தலைவனை பொறுத்து தான் ஆட்சியும் அதிகாரமும் செயல்படும். அதனால் நடக்கிறது திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சி. அதனால் 50 காலமாக தரையில் இறங்கி மக்கள் நாடியை பிடிச்சி பார்த்துட்டு மைக்கை மக்கள்கிட்டே கொடுத்து உனக்கு என்ன தேவை என்னை கேள்வியை நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவன் திமுகக்காரன். அதை நிறைவேற்றுறதுக்கு நான் வரையான்னு சொல்கிறவன் திமுகக்காரன். ஆட்சி இல்லைனா நான் போராடுறேன்னு சொல்லுவான். ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதிகாரிகளை கூப்பிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வெளில வாயாமோ. அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறோம். களத்தில் இறங்கி பார்த்தனால கள நிலவரம் தெரியும். அதோட உடனே அவர் அது அவங்க கொள்கை, இங்கெல்லாம் இனிமே எந்த கொள்கையும் இல்லை, இனி எல்லாம் தமிழன் கொள்கை, தமிழ் கொள்கை, திராவிட சித்தாந்தம், திராவிட மாடல் இதுதான். ஐயா நீங்கள் சொல்கிற இல்லம் தேடி கல்வி திட்டத்தை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம்னு ஐயா வீரமணி அவர்கள் மட்டும் சொல்லலை, திமுகவே சொல்லியிருக்கு. 2019 புதிய கல்விக் கொள்கைக்காக ஒரு ஆய்வுக்குழு நீங்களும் அமைச்சிங்க. அந்த ஆய்வுக்குழுவில் 10,00,000 ஆசிரியர்களை பணி நிரப்ப செய்வதற்கு தேசிய கல்விக் கொள்கை வந்து எந்த விதமான குறிப்புகளுமே சொல்லலை. ஆனால் அதில் வந்து இந்துத்துவ லட்சியவாதிகள் தன்னார்வலர்கள் என்ற பெயரில் உள்ளே புகுந்து விட வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதன் அடிப்படையில் தான் ஐயா வீரமணி அவர்கள் விமர்சிக்கிறாரு, அது எப்படி தப்பாக இருக்க முடியும்? நான் இல்லைன்னே சொல்லலையே, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, அதுலேயே பதில் இருக்க என்ன நீங்கள் சொன்னீங்க கேள்வியில், தன்னார்வலர்களுக்கு வீடுதறி கல்வி திட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன சொன்னீங்க கேள்வியில், என்ன கேள்வி கேட்டீங்க? தேசிய கல்விக் கொள்கையில் சொல்ல முடியும். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் நாங்கள் என்ன சொன்னோம், அவங்களோட சித்தாந்தத்தை திணிக்க முயற்சிக்கிறார்கள், அங்கே தான் அந்த பாலிசி. அது எப்போ வந்தது, அதையே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ ஃபண்டு வேணாலும் வரட்டும், பணத்தெல்லாம் ஒதுக்கி வைங்க. எங்கள் பாலிசி என்ன, நாங்கள் அந்த எங்கள் அமைச்சர் அந்த புதிய கல்விக் கொள்கை முரண்பாடானது, முழுமையாக எதிர்க்கிறோம், தூக்கி வெளியில் எறிகிறோன்ட்டார். ஆனால் அதே நேரம் புதிய கல்விக் கொள்கையில் எங்கள் சித்தாந்தத்தை நாங்கள் வீடு தேடி கொண்டு போய் சேர்ப்போன்னு சொன்னோம். பாலிசி என்ன தெரியுமா, அதுவும் தவறு, நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை சார், நீங்கள் இப்போ அதுக்காக மத்திய அரசுன்னு ஒன்று, ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்குது. ஒன்றிய அரசுலேருந்து நம்ம டோட்டலாக வெளியில் திராவிடம் பேசுகிறோம், அதனால் திராவிட நாடு கேட்டோம், அப்படியே வெளியில் வந்துட்டு நாங்கள் தனி நாடுன்னு கொண்டு வர முடியாதுல்ல. நீங்கள் அங்கே வரணும், இல்லை அந்த திட்டத்தை ஏற்றுக்கிறீங்க? அவங்க திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் இம்ப்ளிமெண்ட் நாங்கள் பண்ணுவோம். அவன் பாலிசியில் இல்லை, எங்கள் பாலிசியில். அதை தான் இப்போ நான் திரும்பி சொல்கிறேன், எங்கள் பாலிசியில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நான் வீடு தேடி மருத்துவம்னு சொல்லிட்டா உடனே நான் சென்ட்ரலில் பண்டு தரேன், மோடி என்னோட நான் கொடுத்து அனுப்புகிற மருந்தை கொண்டு போய் அதில் ஊசி போடுங்கன்னு சொல்ல முடியாது. பாலிசின்னு என்ன வேணாலும் கொடு, எடுத்துக்கிறது எடுத்துக்காதது என்னோடய ரைட்ஸு. எனக்கு தெரியும் என் ஸ்டேட்டில் அது தேவையா, அது தேவைன்னா அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், தேவை இல்லையா தூக்கி வெளியில் எரிஞ்சிடுவேன். தேசிய கட்சி எல்லாமே திணிக்கிற வேலையை தான் பார்க்கும், அது காங்கிரஸ் வரைக்கும். என்னடா காங்கிரஸ் உங்கள் கூட்டணி, கேள்வி கேட்கலாம், இந்தியை யார் திணிச்சது? காங்கிரஸ் தானே திணிச்சது, எதிர்த்தது யார்? நாங்கள் தானே எதிர்த்தோம், நம்ம அப்பம் பாட்டம் முப்பாட்டம் தானே எதிர்த்தோம், இன்னைய வரைக்கும் எதிர்த்துக்கிட்டுருக்கோம். அதே இந்தியை திணித்து இந்தியில் கட்டாயமாக இந்தி திணிக்கப்படும்னு சொன்ன ராஜாஜியை பிடிச்சிட்டு வந்து அதே கையில் கொடியை கொடுத்து இந்தி ஒழிகன்னு சொன்ன கட்சி எது? இந்தியை திணித்தவர் ராஜாஜி தமிழ்நாட்டில். அதே ராஜாஜி கூட கூட்டணி சேர்த்து ராஜாஜியை திரும்பியும் பிடிச்சிட்டு வந்து இந்தி ஒழிக
அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்ல சொன்ன கட்சி எது? திமுக தானே. மாற்றுக்கருத்து இல்லைல்ல. அப்போ நாங்கள் பாலிசியில் சரியாக இருக்கோம்ல? உதாரணம் உங்களுக்கு புரியுதா? பாலிசியில் சரியாக இருக்கும். என்ன பிஜேபி, அது ஒரு பாலிசி கொள்கை என்ன வேணாலும் வச்சுக்கிங்க, இங்கே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு தீங்கு வருது, இல்லை அதில் ஒரு பாசிசம் வருதுன்னா பக்கத்தையே கிழிச்சிருவோங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இல்லை சார், அணு உலையை பொறுத்தளவில் உங்களுடைய நியாயம் என்ன இருக்குது? அது முழுக்க முழுக்க மக்களுக்கு ஆபத்தானது, அதை போய் நீங்கள் கொண்டு வந்தது எப்படி நியாயப்படுத்த முடியும்? நான் தான் திரும்பி இப்போ அது தானே சார் சொல்கிறேன். சொல்லுங்க, அது ஆபத்து எப்போ வந்தது, எந்த சுச்சுவேஷனில் வந்தது? 2006-11 வரைக்கும் நீங்கள் தான் இருந்தீங்க, அதே காலகட்டத்தில் அது கட்டமைக்கப்பட்டது. நான் கேட்குறேன், கட்டமைக்கப்பட்டது வந்தது, அதுக்கப்புறம் அதுக்கு திரும்பி